வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி, ஆஃபீஸ் ஸ்கூலுக்குலாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ரைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு கற்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சின்னு இருக்கு. ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துகிட்டு, அதையும் நான் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு, நல்லா ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ரைஸ் ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் காய்கறியெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை, எதுவுமே இல்லைன்னா கூட டக்குன்னு பண்ணிடலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், தக்காளி, புதினா கொஞ்சம், இது வந்து ராஜ்மா மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதையும் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பட்டை, 1 கிராம்பு, 2 கிராம்பு, அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை, வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ண வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது இதையே சேர்த்துருவோம். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுது. தக்காளி, ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸில் நீட்ட வாக்கில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். கொஞ்சம் புதினா, மஞ்சப்பொடி, கொஞ்சமாக உப்பு, நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு காரத்துக்கு வரமிளகா பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வரமிளகா பொடி, அப்புறம் வந்து ராஜ்மா மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிட்டு பேலன்ஸ் வச்சுருக்கிற புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் நான். இது கூடவே வந்து ஏற்கனவே வந்து இதில் உப்பு போட்டிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் சாதம் வடிக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் பர்ஃபெக்டாக இருக்கும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ உடையாமல் கலரி விட்டுட்டு நல்லா 1 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். அவ்வளோதான் நம்மளுடைய சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறிலாம் எதுவுமே இல்லை, தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு தான் இருக்குது அப்படின்னா டக்குன்னு நீங்கள் பண்ணிடலாம். இந்த மசாலான்னு இல்லை, ஷாஹி பிரியாணி மசாலா இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சோலே மசாலா இல்லை ராஜ்மா மசாலா என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். கரம் மசாலா மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெட் சில்லி போட்டு கூட கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு எப்பயும் போல் தயிர் பச்சடி தான். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம வந்து பாவ் பாஜி மசால் யூஸ் பண்ணி ஒரு மசால் தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம வந்து சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், பிரெட்டுக்கும் வந்து பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணி நம்ம தொட்டு சாப்பிடலாம். இப்போ அதுக்கு கற்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சிடுது. சீரகம் 1 ஸ்பூன், பட்டரும் சேர்த்துட்றேன். வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா ஒரு பெரிய மீடியம் சைஸில் 2 வெங்காயம் அது, அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு, இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து நசுக்கி வச்சிருக்கேன். அதாவது 1/2 இன்ச்சுக்கு இஞ்சியும் 3 பல்லு பூண்டையும் நசுக்கிட்டு தான் நான் சேர்த்துருக்கேன். நான் சொல்லும் போது இஞ்சி மட்டும் சொல்லியிருப்பேன், அதனால தான் திரும்பவும் சொல்றேன். இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், வெங்காயம், இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மீடியம் சைஸ்ல 2 தக்காளி நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன் நான். இது கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். மூடி வச்சுக்கலாம், கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி கொஞ்சமாக வதங்கியிருக்கு, ஸோ இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இது கூடவே நம்ம என்ன பண்ணுவோன்னா, தக்காளி பியூரி எடுத்து வச்சுருக்கேன், ஒரே ஒரு தக்காளி, ஸோ அதையும் சேர்த்துட்றேன். இது கூடவே மஞ்சப்பொடி, அப்புறம் வரமிளகா பொடி, இப்போ இதை நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். இது கூட ஒரு பட்டரை வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் வந்து வரமிளகா பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுது. நம்ம கொடமிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சம். கொடமிளகாவோடையே வந்து பாவ் பாஜி மசால் அது 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது 1 நிமிஷம் வதங்கட்டும்.
குக்காக வதங்கிட்டும் நான் வந்து குக்கரில் பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு அப்புறம் மஞ்சப்பொடி உப்பு வெண்ணெய் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். மசிச்சும் வச்சுட்டேன், மஸ்டர்ட் ரெடியாக இருக்கு. இப்போ இந்த பக்கம் என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் அதை சேர்த்துடலாம். நீங்கள் காலிஃப்ளவர் இருந்தால் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், பட்டாணி இருந்தால் பட்டாணி சேர்த்துக்கலாம், என்ன காய் இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கிரேவி கொஞ்சம் கலராக வேணும்னு நினைச்சிங்கன்னா, பீட்ரூட் வந்து ஒரு பாதி பீட்ரூட்டை சேர்த்து வேக வச்சுருங்க, அவ்வளோதான், கலர் கலர் வந்துடும். பாருங்க வேக வச்ச தண்ணி இருந்ததுல அதையே சேர்த்துறேன். இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு கொதி வரட்டும். கொஞ்சமா சக்கரை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம். நாம அவ்வளவுதான், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். நல்லா ஒரு கொதி வந்துடுது, மேலாக கொத்தமல்லியும் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளவுதான், நம்மளுடைய மசால் வந்து ரெடி ஆயிடுது. வெண்ணெய் வந்து நல்லா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வெண்ணெய் சேர்க்குறேன், சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய உருளைக்கிழங்கு அதாவது மிக்ஸ்டு வெஜிடபிள் போட்டு ஒரு மசால் ரெடி. இது பாவ் பாஜி மசால் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த மசால் இருந்தாலும் பரவாயில்ல, அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரைஸும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு மசாலா ரைஸ் தான் சொல்லலாம் இதை. ஏன்னா பெருசாக ஒன்றும் காய்கறிலாம் நான் எதுவுமே போடலை, வெறும் வெங்காயம் தக்காளி தான். இந்த மாதிரி ஏதாவது ஷாஹி பிரியாணி மசாலோ இல்லை ராஜ்மா மசாலா சோலே மசாலா என்ன மசாலா வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணி கூட அந்த ரைஸ் பண்ணலாம். டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரைஸும் இந்த மாதிரி கிரேவியும் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.